இது வந்து நம்ம சேனலோட 100th வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த லவ் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப 땡ஸ். இன்னி வந்து உங்களோட सपोर्ट தேவபடுது. 100th வீடியோக்கு வந்து நான் நிறைய பிளான் பண்றதோம். சவாஞ்ச் பண்ணலாம். நிறைய பிளான் பண்றதோம். பட் வந்து டைம் இல்ல. அதனால வந்து நாம சிம்பிளாவே பண்ணலாம்னு பிளான் ஸோ ஹண்ட்ரட் தேதி இருக்காத நான் வந்து கேன்வாஸ் போர்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் கேன்வாஸ் போர்டில் பெயிண்ட் பண்ண போது எனக்குமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணுறவங்க கூட ஸோ வாங்க வீடுக்குள்ள போகலாம் கேன்வாஸ் போர்டில் வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜெஸ்ஸோ தான் வந்து ஃபஸ்ட் அது மேலே கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து நான் வீட்லேயே ஜெஸ்ஸோ செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் ஃபேஸ் பவுடர் இருக்குல்ல அதை வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேபி பவுடர் வந்து எடுத்துக்க பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இதில் கம் சேர்க்கணும் நீங்கள் வந்து எந்த ஸ்பூனில் பவுடர் எடுத்தீங்களோ அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து கம் சேர்க்கணும் நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து இது அது உள்ளார சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் அது சேர்த்தோடனே வந்து கரெக்டாகிடும் நெக்ஸ்ட் வந்து இது கூட ரெண்டு டீஸ்பூன் தண்ணி வந்து சேர்க்குறேன் தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இது தண்ணியை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஜெஸ்ஸோட கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஜெஸ்ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து கட்டி இல்லாத மாதிரி வந்து கலந்து விட்டுக்கணும் நெக்ஸ்ட் வந்து எனக்கு பிளாக் கலர் ஜெஸ்ஸோ தான் வேணும் அதனால வந்து நான் இது கூட பிளாக் கலர் பெயிண்ட் தான் சேர்க்க போறேன் நீங்க வந்து ஒயிட் கலர் ஜெஸ்ஸோ வேணும்னா ஒயிட் கலர் பெயிண்ட் கூட சேர்த்துக்கலாம் இந்த ஜெஸ்ஸோக்கு வந்து நிறைய பெயிண்ட் தேவைப்படும் பிளாக் கலர் வரணும்னா அதனால நான் வந்து ஒரு டார்க் கிரேலே வந்து பெயிண்ட்டை சேர்க்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன் ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் கலர் வந்து ஒரு கோட்டிங் கொடுக்க போறேன் ஜெஸ்ஸோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இதோட திக்கா இருந்தா அப்ளை பண்ணுறது கஷ்டமா இருக்கும் இதோட தண்ணியாக இருந்தால் சீக்கிரமாக வந்து காயாது இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ண கேன்வாஸ் போர்டு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எயிட் இன் டு டென் இன்ச் இதில் வந்து சிக்ஸ் பீசஸ் இருந்துச்சு ரிமைனிங் இருக்க கேன்வாஸ் போர்டு வச்சு இன்னும் நிறைய பெயிண்டிங் செஞ்சு நம்ம சேனலில் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த கேன்வாஸ் போர்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெஸ்ஸோ இருக்குல்ல அதை வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து லைட்டான ஒரு கோட்டிங் கொடுக்கணும் அது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு திக்கான கோட்டிங்காக வந்து கொடுக்கணும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா காய விடணும் இப்போ வந்து இதை நல்லா காஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு பிளாக் கலர் கோட்டிங் வந்து கொடுக்கணும் அதுக்கு வந்து இப்போ நான் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி வந்து இது மேலே அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா திக்காக நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஜாஸ்தியாக செலவாகும் அதுக்கப்புறம் இதில் வந்து மெயினான ட்ரிக் என்னென்னா நீங்கள் வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணும்போது ஒரே டேரக்ஷனில் தான் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அது பார்க்க வந்து நல்லா இருக்காது ஒரு நல்ல ஃபினிஷிங் வந்து கொடுக்காது நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பேலட்டில் க்ரீன் அண்ட் எல்லோ வந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட வந்து பேலட் இல்லை அதனால் நான் வந்து ஒரு பிளேட் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த பெயிண்டிங்கில் வந்து நான் எல்லாமே டபுள் கலரில் தான் செய்ய போகிறேன் அதனால் வந்து இந்த க்ரீன் அண்ட் எல்லோவை வந்து நான் பக்கத்து பக்கத்தில் வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அதை எடுத்து சைடில் வந்து நல்லா வந்து மேர்ச் பண்ணணும் அந்த க்ரீனும் எல்லோரும் வந்து நல்லா மேர்ஜ் ஆகணும் இப்போ அந்த கேன்வாஸ் போர்டில் வந்து நான் பிளாக் கலர் அப்ளை பண்ணுறதுல்ல அது வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு அது மேலே வந்து இப்போ நான் வரைய போகிற பிக்சரோட அவுட்லைன் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து கேன்வாஸ் போர்டில் இதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பெயிண்ட் பண்ணுறேன் அதனால் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன் அதுக்காக வந்து கொஞ்சம் கொடி அதுக்கப்புறம் வந்து டபுள் கலர் ஃப்ளார்ஸ் இதுக்கப்புறம் டபுள் கலர் லீவ்ஸ் தான் வந்து பண்ணலான் இருக்கேன் நான் வந்து ஒரு கொடி மாதிரி போட்டிருந்தேன்ல அது மேலே வந்து இப்போ நான் பெயிண்ட் அப்ளை பண்ணுறேன் இதில் வந்து இன்னொரு மெயினான ட்ரிக் என்னென்னா அந்த க்ரீனும் எல்லோ வந்து அந்த சென்ட்ரல் பிளேஸில் நல்லா மேர்ஜ் ஆகணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளார்ஸோ அந்த லீவ்ஸோ அது எல்லாமே வந்து பார்க்க அழகாக இருக்கும் நான் க்ரீன் அண்ட் எல்லோ வந்து லீவ்ஸ்க்காக தான் எடுத்தேன் ஃப்ளார்ஸ் வந்து நான் வேறு கலரில் பண்ணுவேன் இப்போ வந்து நான் லீவ்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த கொடியில் வந்து நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் லீஃப்ஸ் இருக்க மாதிரி பண்ண போகிறேன் ஒன்று வந்து இந்த மாதிரி டைப் அந்த ப்ரெஷ்ஷை வந்து அந்த கொடி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஒரு கேர்வ் மாதிரி கொண்டு வரணும் அப்போ வந்து இந்த மாதிரி லீஃப் வந்து கிடைக்கும் இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து அழகாக வந்து நமக்கு வரும் இதே மாதிரி வந்து அந்த கொடியோட இன்னொரு சைட்லேயும் வந்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷு வந்து ட்ரை ஆக விடக்கூடாது அப்படி வந்து ப்ரெஷ்ஷு வந்து ட்ரை ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒழுங்காக வராது அதனால வந்து அப்பப்போ லைட்டாக மட்டும் தண்ணியில் தொட்டு தொட்டு அதுக்கப்புறம் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த மாதிரி டைப் ஆஃப் லீஃப் வந்து பண்ணுறேன் இதுவுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும் ரெண்டு சைடும் வந்து கர்வ் மாதிரி பண்ணிவிட்டு மேலே டாப் மட்டும் ஷார்ப்பாக விடணும் அப்போ தான் வந்து பார்க்க அது லீஃப் மாதிரி இருக்கும் தேர்ட் டைப் வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக பண்ணுறேன் இதை நான் சொல்கிறதோட உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு இந்த மாதிரி லீஃப் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அது என்னென்னா நீங்கள் வந்து இந்த லீஃபோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது முடியும் போது ஷார்ப்பாக வருது இல்லை அப்போ வந்து ப்ரெஷரை கம்மியாக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி அழகாக வரும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ட்ரிக் என்னென்னா நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷை வந்து அப்பப்போ வந்து வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா எல்லோவும் க்ரீனும் வந்து ஃபுல்லாக மேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட் க்ரீன் மாதிரி ஒரு ஷேட் கிடைக்கும் நமக்கு வந்து எல்லோவும் தெரியணும் க்ரீனும் தெரியணும் அதனால வந்து அப்பப்போ வந்து ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெட் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன் அதையுமே வந்து பக்கத்து பக்கத்தில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ப்ரஷ் வச்சு அதே மாதிரி வந்து நல்லா மர்ச் பண்ணிக்கிறேன் ரொம்ப மர்ச் பண்ணிட்டோன்னா அது வந்து பிங்க் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து அந்த சென்டரில் மட்டும் மேர்ஜ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் வந்து முக்கியம் இப்போ வந்து ஃப்ளார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும் நான் எப்படி அந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் வந்து பண்ணுறேன்னு நான் வந்து கீழே மட்டும் கொஞ்சம் லைட்டரான ஷேடில் வந்து கொடுக்குறேன் அவுட்டர் லேயர் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து இந்த பெட்டல்ஸை வந்து போடணும் அதுக்கப்புறமா வந்து லேர் லேயராக உள்ளுக்குள்ளே வந்து போட்டுக்கிட்டே போகணும் அந்த மாதிரி பண்ணோன்னா அழகான ஃப்ளார் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த போர்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து அழகாக வரும் நீங்கள் வந்து அப்பப்போ வந்து மேர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் எந்த கலர் வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு மர்ச் பண்ணணும் அப்போ தான் வந்து பெட்டல்ஸ்லாம் அழகாக வரும் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கலர் ஃப்ளார் தான் வந்து செய்கிறேன் ஒன்று வந்து ரெட் அண்ட் ஒயிட் அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்டில் வந்து செய்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் வந்து செய்யலாம் ரெட் அண்ட் எல்லோவில் கூட செய்யலாம் அதுவுமே வந்து அழகாக இருக்கும் நான் வந்து வெறும் ஃப்ளார்ஸ் மட்டும் செய்யாமல் அங்கங்கே வந்து பட்ஸ் மாதிரி வந்து போடுறேன் அதுவுமே வந்து அழகாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் எடுக்கிறேன் அதே மாதிரி வந்து நல்லா மர்ச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளார் செய்யணும் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ப்ளூ கலர் ஃப்ளார் வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து பெட்டல் போட்டுக்கலாம் எனக்கு வந்து இந்த டிசைனே பிடிச்சிருக்கு அதனால நான் வந்து நான் இந்த மாதிரியே வந்து பெட்டல்ஸ் போடுறேன் இப்போ வந்து நான் ஃப்ளார்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரெஷ்ஷோட பேக் சைடு எடுத்துகிட்டு அதை வந்து எல்லோ கலர் பெயிண்ட்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாரோட சென்டரில் வந்து டாட்ஸ் மாதிரி வைக்கிறேன் அது வந்து இன்னுமே வந்து இந்த ஃப்ளார்ஸை பார்க்க அழகாக்கும் நீங்கள் வந்து அதுக்கு நடுவில் வந்து லைன்ஸ் மாதிரி கூட போடலாம் நான் வந்து டாட்ஸ் மாதிரி தான் வந்து வைக்கிறேன் அந்த குட்டை குட்டை பட்ஸுக்கு மட்டும் வந்து நான் லைன்ஸ் மாதிரி போடுறேன் இதுதான் வந்து நான் கடைசியாக கொடுக்க போகிறட்டு நீங்கள் வந்து உங்களோட பெயிண்டிங்கை வந்து ஓவர் ஒர்க் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அது ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும் அதனால் வந்து சிம்பிளாக இருந்தாலே போதும் இப்போ வந்து நான் என்னோடய பெயிண்டிங்கை வந்து முடிச்சேன் இதே மாதிரி வந்து நான் இன்னொரு பெயிண்டிங்கையும் வந்து பண்ணிருக்கேன் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம்